ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த டாபிக் மூலமாக ஒரு வித்தியாசமான தலைப்பு, அது சம்பந்தமான பேச்சு இப்போ இதில் இடம்பெறப்போகிறது. மாறுவது ஜோதிடமா அல்லது அதை சொல்லுகிற ஜோதிடரா என்பது தான் இப்பொழுது நாம் பேசப்போகிற தலைப்பு. நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரே பலனை வேறு வேறு விதமாக ஒவ்வொரு ஜோதிடரும் வித்தியாசப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன, அப்படி என்ன சார் எல்லோரும் மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன இப்படின்னு கேட்குறது உண்டு. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சொல்லுகிற ஜோதிடரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலம். விஷயம் ஒன்று தான், அதாவது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அல்லது நல்லா இல்லை, இந்த ரெண்டைத்தான் நம்ம அந்த ஜாதகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விளக்கப்படுத்துகிறோம், அலங்காரப்படுத்தி விளக்கப்படுத்துகிறோம். இப்போ நேரம் வந்து ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா, அந்த நேரம் நல்லா இல்லை என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த கிரகமோ, அது எந்த ஆதிபத்தியத்திற்கு சம்பந்தப்பட்டதோ அல்லது எந்த ஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ, யாரால் பார்க்கப்பட்டிருக்கிறதோ, எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கிறதோ, இதை வைத்து அந்த செக்டார் பூரா உங்களுக்கு சரியாக வராது, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ இதே அந்த மனிதனுக்கு, இதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில், ஜோசியரோட ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த சூரியன் வலுவாக இருக்கிறார் என்றால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதிடருக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது இவர் ஜோதிடர் ஆவதற்கே சூரியன் ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் எப்படிப்பட்ட பலன்களை ஒரு விஷயத்தை பேசுவார் என்று எடுத்துக்கொண்டால், அவர் வந்து கொஞ்சம் அதிகாரமாக அவங்கக்கிட்ட பேசுவார். நீங்கள் செஞ்சது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் போய் இப்படி பாருங்கள், இல்லாட்டி இந்த சிவன் கோயிலுக்கு போங்க, இப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணுங்கள் அப்படி என்று அவருடைய பேச்சுவார்த்தைகளில் அதிகமாக தெரிகின்ற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆளுமை படைத்தவராக இருந்து கொண்டு மற்றவர்களை, எதிரில் உள்ளவர்களுக்கு பலன் சொல்லுவது மாதிரி தெரியும். இதே ஒரு சந்திரன் வந்து ஒரு ஜோசியரோட ஜாதகத்தில் மிக வலுவாக இருந்தார், அவருக்கு வந்து ஜாதகர் அந்த ஜோசியர் ஆவதற்கே சந்திரன் கிரகத்தின் காரணம் ஒரு பக்கம் இருக்கும், அந்த திசை நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஜோதிடர் நேரம் சரியில்லை அல்லது நல்லா இருக்குங்கிற விஷயத்தில், குறிப்பாக நேரம் சரியில்லைன்னா, அவர் சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவங்கள ஒரு மாதிரியை புரிய வைக்க ட்ரை பண்ணி, ரொம்ப நெகிழ்வாக பேசி அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை புரிய வச்சு, இதை நீங்கள் தான் அனுபவிக்கணும், நீங்கள் தான் கடந்து வரணும், இது நீங்களாக செய்து கொண்ட தவறு, நீங்கள் செய்து கொண்ட தவறுக்கு நீங்கள் காரணத்தை கண்டுபிடிச்சி அதை தேடி அது தகுந்த மாதிரி இதை விளக்கிறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு அந்த இடத்துல இந்த செய்தியை ஜோசிடர் அந்த மக்களுக்கு சொல்கிறார். இதே ஒரு செவ்வாயின் அமைப்பு ஒரு ஜோசிடருக்கு ஒரு ரொம்ப வலுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜோதிடர் அந்த பலனை எப்படி சொல்வார்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோயில் குளத்துக்கு அதிகமாக போக சொல்கிறது, பூசை புனஸ்காரங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, யாகங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் சொல்லுகிறவர் இருக்கிறார். இப்போ பலன் சொல்கிறது எல்லோரும் ஒரே மாதிரினா சொல்கிறோம், ஆனால் சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து இப்படி போங்க இது சரியாக வருன்றார், இன்னொருத்தர் அதெல்லாம் சரி வராது, நீங்கள் தெய்வத்தை நம்பி போகணும், அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, யாகம் பண்ணு, பரிகாரம் பண்ணு, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை சொல்லி அது அவங்க கேட்டு வந்த செய்திகளுக்கு அடுத்த செய்தியாக அவங்களுக்கே நிறைய பொறுப்புகளை கொடுத்து, நீங்கள் இதெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லாட்டி இந்த சிக்கல் உங்களை ரொம்ப துவளை வச்சிரும், ரொம்ப கஷ்டப்படுத்தும், இப்படியெல்லாம் சொல்லுகின்ற ஜோசியரும் இருக்கிறாங்க. இதே ஜாதகத்தில் புதன் அந்த ஜோதிடருக்கு ரொம்ப வலுவாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதகரகம் வலுவாக இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதிடராக உருவாவதற்கே அந்த புதன் ஒரு காரணகர்த்தாவாக, அல்லது அவர் ஜாதகத்தில் அந்த புதன் மிக வலுவான கிரகமாக இருக்கக்கூடியதாக, நடக்கின்ற திசை புதன் திசையாக இப்படியெல்லாம் இருந்ததுன்னா, அந்த ஜோசியர் அவங்கக்கிட்ட தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நான் எப்படி சொல்கிறது தெரியுமா, நான் சொன்னால் அது அப்படியே கரெக்டாக நடக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாம், நான் சொல்கிறத நம்பி போகலாம், நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் செய்யுங்க, இப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்டே தீர வேண்டும் என்று சொற்களை பதித்து, அவர் தான் அந்த இடத்துல உங்களுக்கு கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை முன்னிலைப்படுத்தி பேசுகின்ற பேச்சாக அந்த துன்பங்களுக்கு தகுந்த பேச்சுக்கள் அமையும். இதே ஒரு குரு என்று சொல்லக்கூடிய வியாழகிரகம் ஒரு ஜோதிடரின் ஜாதகத்தில் வலுவாக இருந்து, அந்த ஜோதிடராக வந்ததுக்கு காரணமே அந்த குரு பகவான் தான் அவருடைய ஜாதகத்தில் என்ற நிலை இருந்தால், வியாழ திசை நடந்து கொண்டிருந்தால், இவரும் அதே போல் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு வர்றவங்களை கொஞ்சம் சீப்பாக நினைக்கிறது,
இதெல்லாம் வந்து நான் பேச முடியாது, இது நீங்கள் நீங்கள் பண்ண கர்மா நீங்கள் அனுபவிங்க, எனக்கு என்ன வந்திருக்கு இதில் அப்படி என்று எதிரில் உள்ளவர்களின் துன்பத்தை கூட காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு தன்னை மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்து கொண்டு, அவர்களை தாழ்ந்த இடத்தில் வைத்து கொண்டு அவர்களுக்கு தான் ஆலோசனை சொல்லுவது போல இப்படியெல்லாம் அந்த ஜோதிடரின் செயல்பாடுகள் இருக்கும். கூடவே கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணுறது, கோயில் குளமாக சுத்த வைக்கிறது, கோயில்களுக்கு போக சொல்கிறது. ஆக எப்பொழுதுமே ஒரு துன்பத்திற்கு ஒரு விடை தேடிதான் ஒரு ஜோசியர்கிட்ட ஒருத்தர் வருகிறார். என்ன நடக்கும்னு தெரியல, யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பேசுனா இதுக்கு ஒரு வடிகால் கிடைக்குமான்னு தெரியல. இப்படி வருகின்ற போது அதற்கு தகுந்தபடி ஆலோசனை சொல்லுவதை விட்டுவிட்டு இவர்கள் தன்னிச்சையாக நான் சொல்கிறத நீ கேளு, நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் என்று இவர்களுடைய பாண்டித்தியத்தை முன்னிறுத்தி அந்த அட்வைஸ் என்பது இருக்கும். இதே ஒரு சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னு கேட்டால், உங்களோட ரொம்ப அன்பாக பேசுறது, ரொம்ப உங்கள் துன்பத்தை கூட அவர் துன்பமாக நினைத்து கொண்டு பங்கு வைத்து கொண்டு, இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டால் இப்படித்தானங்க ஃபீல் பண்ணுவேன், அது மாதிரி தானே நீங்களும் இருப்பீங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காட்டி என்ன, அதே போல் தானே என் பொண்ணையும் நான் ஃபீல் பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி நடக்கலைன்னா எங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும், வருத்தப்படாதீங்க நடக்கும். இப்படியான பேச்சுக்கள் கலந்த ஜோதிட முறைகளில் அவருடைய வாதங்கள், அவருடைய சொல்லாடல், அவருடைய அந்த ஜோதி பலன் சொல்கிற விஷயங்கள் இப்படியெல்லாம் அவருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆக இதையும் நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்குவீங்க. இதே ஒரு சனி கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்ததாக வச்சுக்கோமே, அந்த ஜோதிடர் உருவானதுக்கு காரணமே அந்த ஜாதகத்தில் சனீஸ்வரனாக இருக்கிறார், அல்லது அவருக்கு சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை அவர் ஜாதகத்தில் பிரதானமாக வலுத்த கிரகம் சனியாக இருக்கிறான்னு எடுத்துக்கொண்டால் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், பலனும் சொல்லிட்டு கூடவே வந்து பழியிடுகிற சமாச்சாரம் இருக்கு இல்லையா, அதாவது கோழி வெட்டி பொங்கல் வைக்கணும், ஆடு வெட்டணும், நேத்தி கடன் பண்ணணும், நீ கருப்புசாமி கோயிலுக்கு போ இல்லை முனியாண்டி கோயிலுக்கு போ, இப்படி என்று ஒரு கோயிலுக்கு போகிற போது கூட தெய்வத்தின் முன்னாடி நம்ம நிற்கிற போது நமக்கு ஒரு அமைதி சாந்தம் வருகிற மாதிரி சில இடங்கள் இருக்குது. சில இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரு பய உணர்வு வரும் பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தை ரொம்ப நேரம் பார்த்து நம்மளால் சாமியை கும்பிட முடியாது, அந்த லொக்கேஷன் அந்த சர்க்கம்சனே நமக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல சொல்வதும், அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று பூசை புனஸ்காரங்கள் செய்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு வரும் என்று சொல்லி காட்டுறதும், இப்படியெல்லாம் கூட அந்த சனி பகவான் வலுத்திருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுவே ராகு ஒரு ஜோசியத்தில் ரொம்ப ஜோதிடரோட ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருந்து அவர் வர்றவங்களுக்கு பலன் சொன்னால் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உண்மையும் பொய்யும் கலந்து, அதாவது தெரிந்ததையும் தெரியாதவற்றையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி உண்மையும் பொய்யும் கலந்து வர்றவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்களுக்கு சரியாக பண்ணியாச்சு சொல்லியாச்சு அப்போ முடிஞ்சு போச்சு நம்ம கடமை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலாக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். இவங்ககிட்டையும் கூட சில தவறுகள் நடக்கிறது உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சில பத்திரிகைகளில் படிக்கிறோம், பேப்பரில் எல்லாம் வருது, இன்னாரை ஏமாற்றிட்டாங்க, இத்தனை லட்சம் ஏமாற்றிட்டாங்க இப்படிங்கிற சொற்கள் எல்லாம் வருது. இதற்கு காரணம் அந்த ஜோதிடர் ஜாதகத்தில் ராகு மிக வலுவாக இருந்து, அல்லது அந்த ஜோதிடர் வருவதற்கு காரணமே அந்த ராகு பகவானாக இருந்து அந்த ஜாதகத்தில் ராகு வலுத்திருந்தால் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கும். இதில் கேது ஒரு ஜாதகத்தில் ஜோசியருக்கு வலுவாக இருந்து அவர் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க ஞானி போலவே பேசக்கூடியவராக இருப்பார், வரவங்களுக்கு புரிகிற அளவுக்கு கூட பேச மாட்டார். இவர் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்துக்கிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் வர்றவங்களுக்கு ரொம்ப உன்னிப்பாக கேட்டால் கூட புரியாது, அவங்க ரொம்ப குழப்பத்திலே வருவாங்க குழப்பத்திலே போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மைகளோடு அந்த ஜோதிடர் வர்றவங்களுக்கு பதில் சொல்லுவார். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோசியர்களுக்கும், அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலுத்த கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு தகுந்தபடி தங்களை தாங்கள் மனதாலும் அந்த தொழிலாலும் மாற்றிக்கொண்டு வர்றவங்களுக்கு இப்படியெல்லாம் பலன் சொல்கிறதுனால தான் ஒரே விஷயம் என்று சொல்லக்கூடியது, ஒரு ஜாதகத்தில் துன்பம் என்றால் அது துன்பம் மட்டுமே, அந்த துன்பத்திற்கு இப்படி பல வகையான செய்திகளை சொல்லி பல ரூபங்களில் அவர்களுக்கு புரிய வைத்து பல ரூபமான விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த பலன்களை சொல்லுகிற பழக்கம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் டீல் பண்ணுறது என்னமோ ஒரே விஷயத்தை, உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க கஷ்டமாக இருக்குங்கிறத முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் அதற்கு அவங்க சொல்யூஷன் கொடுக்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு ஜோசியர் பரிகாரம் பண்ணாதேன்னு சொல்கிறார், ஒரு ஜோசியர் பரிகாரம் பண்ணியே தீரணுன்றார். ஆக இதற்கு காரணம் அந்த ஜோதிடரின் தத்துவார்த்த விஷயமே தவிர ஜோதிடத்தில் எந்த மாற்றங்களும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்களை மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.